ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ரான் ஃப்ரை. நான் இன்றைக்கி 600 கிராம் ப்ரான் வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்மளுக்கு இந்த தக்காளியில் உள்ள தண்ணியே வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இது ஒரு கேரளா ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை. நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா எப்படி மசாலா கோட்டாகி வரும் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 600 கிராம் ப்ரான் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய ப்ரானாக இருந்ததுனால நான் அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். 1 hour அப்புறம் நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பேன் வைக்கிறீங்களோ அந்த பேனோட அடிப்பகுதி ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 5 காஞ்சி மிளகாய் எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன். வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகாய் மட்டும்தான். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 முழு பூண்டுப்பல்லை உரித்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம மசாலா தடவி வச்சுருக்க ப்ரான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அதுலேருந்தே லைட்டாக தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே அது வந்து நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு அதுவே நல்லா வற்றி வந்துடும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிக்கு, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்னும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்டேஜு. நல்லா மசாலா சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஃப்ரை பண்ணணும். இந்த பார்த்தீங்களா, ஃபுல்லாக ப்ரானோட மசாலா எல்லாம் ஒட்டி பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரானு. இதெல்லாம் மல்லி இலையை தூவி நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக ஒரு நம்ம ஊற வைக்கிறது மட்டும்தான் 1 hour. அதுக்கப்புறம் 20 நிமிஷத்தில் நம்ம ப்ரான் ரெடி ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் சிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.